அறிவை கூட்டும் அறவழி காட்டும் அறிவு களஞ்சியமே. அறிவு களஞ்சியமே அறநெறி ஊட்டும் குரல் வழி காட்டும் அறிவு களஞ்சியமே. அனைவருக்கும் வணக்கம். இலக்கணத்தில் முக்கியமானது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, ஐந்திலக்கணம். ஆம், அதுபோல் நம் அறிவு களஞ்சியத்தில் முக்கியமானவை திருக்குறள் அமுதமொழி, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, கதை கதையாம் காரணமாம், பல்கலை களஞ்சியம், திருவள்ளுவர் ஆத்திச்சூடி. முதலில் வருவது திருக்குறள் அமுதமொழி. அமுதிற்கு நிகருண்டோ? ஆ, அமுதத்தினை அள்ளித்தர வருகின்றார் கலைமாமணி டாக்டர் சேயோன் அவர்கள். நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி என நாளும் உணர்த்தும் இந்த அறிவு களஞ்சியம் பல்சுவை நிகழ்ச்சி தொடரில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளியுள்ள திருக்குறள் அமுதமொழியின் பொருட்பாலில் உள்ள 45வது அதிகாரம், பெரியாரை துணைக்கோடல். அதில் 7வது திருக்குறள், இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர். இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் மிக தெளிவாக சொல்கிறார், எந்த ஒரு ஆட்சியாளன் பெரியவர்களின், பெரியவர் என்று சொன்னால் ஆலோசகர்கள், எப்படிப்பட்ட ஆலோசகர்கள், அறிவிலும் ஆற்றலிலும் ஒழுக்கத்திலும் அறநெறியிலும் உயர்ந்த பெரியவர்கள், அப்படிப்பட்ட பெரியவர்கள் ஆட்சியாளன் ஏதேனும் தவறு செய்தால் அந்த தவறினை சுட்டிக்காட்டி அந்த தவறு மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும், நல்வழியில் நடக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தினா இடிக்கும் என்கிறார். இடிக்கும்னா சாதாரணமாக இல்லை, ஒரு அடி அடிச்சு இந்த குழந்தை சொன்னால் கேட்கணும், கேட்கலைன்னா ஒரு அடி அடிப்பாங்க. இங்கே மன்னனை அடிக்கிறார்கள் என்று சொல்வதை விட அவனுக்கு வலியுறுத்தி என்றால் பெரியவன், அதனால் இடிக்கும் அவனை வலு, அதாவது கண்டித்து, நீ செய்தது தவறு என்பதை கண்டித்து நல்வழியில் நன்னெறியில் ஆட்சியை நடத்துவதற்கு வழி நடத்துகிற பெரியவர்கள் இருந்தால் அத்தகைய ஆட்சியாளனை யாராலும் கெடுக்க முடியாது. எந்த பகைவராலும் அந்த ஆட்சியாளனுக்கு துன்பம் வராது, கெடுதி வராது, தோல்வி வராது. திருவள்ளுவர் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறார், எப்படியா, இடிக்கும் துணையார், இடிக்கும் துணையார் தான் தக்கார். தக்கார் என்பதற்கு திருவள்ளுவர் கொடுக்கக்கூடிய விளக்கமே அறிவில் சிறந்தவர்களாக, ஆற்றலில் மேம்பட்டவர்களாக, அறநெறியில் உயர்ந்தவர்களாக இருக்கின்ற பெரியவர்கள் அவங்க தான் தக்கார். தக்கார்னாலே தகுதி மிக்கவர், தகுதி மிகுதியாக உள்ளவர்கள், அவர்கள் சொற்படி ஆட்சியாளன் நடக்க வேண்டுமா, அவர்களை ஆட்சியாளன் மதிக்க வேண்டும், அவர்களுடைய சொற்களை கேட்டு அதன்படி எந்த ஆட்சியாளன் நடக்கிறானோ அவனை யாராலும் கெடுக்க முடியாது, அழிக்க முடியாது. அதாவது அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க, இடிக்கும் துணையார் ஆழ்வாரைங்கிறார். ஆழ்வாரைன்னு என்று சொன்ன ஆட்சி செய்பவர் யார், இடிக்கும் துணைமிக்க தக்கவர்களை ஆலோசகர்களாக கொண்ட ஆட்சியாளனை யாரே, யாரால கெடுக்கும் தகைமை அவருங்கிறார். அது இன்னொருத்தில் கெடுப்பதில் கூட தகைமைங்கிறார்,
பகைவர்கள் மிகவும் வல்லவர்களாக இருப்பார்கள். எப்படியேனும் அவனுடைய ஆட்சியை கவிழ்க்க நினைப்பார்கள். அப்படி ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறவர்களுடைய கூட கவிழ்க்க முடியாத அளவுக்கு மன்னன் ஆள முடியுமா? எப்போ அவன் தக்கார் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன்படி ஆட்சியை நடத்தினார். என்ன இது ஒரு தேர்தல் நேரம். இந்த தேர்தல் நேரத்தில் இதை சிந்திப்பது எவ்வளவு பொருத்தம் நினைத்து பாருங்கள். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை, ஆழ்வார் என்றால் ஆளுகிற ஆட்சியாளன். நல்ல தவறு ஏற்படும் போது அவற்றை கண்டித்து நல்வழிப்படுத்தும் தக்கவர்கள் பெரியவர்கள் இருக்கும் பொழுது அவனை யாரே கெடுக்கும் தகைமை அவருங்கிறார். அந்த கெடுப்பவர்கள் மிகுந்த திறமை உடையவர்களாக இருப்பாங்களாம். அப்போ தானே இவனுக்கு இவனுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியும். எப்பேற்பட்ட திறமையாளராக இருந்தாலும் அவனால் அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாதான். ஏ அந்த ஆட்சியாளன் தக்கவர்களுடைய ஆலோசனையின்படி சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆகையினால் அவனை தடுக்க முடியாது. சொல்பவர் யார்? திருவள்ளுவர். எனவே அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை இசையோடு கேட்டு மகிழுங்களேன். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து பயன்பெறுங்களேன். நன்றி, வணக்கம். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரையாரே, கெடுக்கும் தகைமையவர். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா. பாப்பாவிற்கு மட்டுமல்ல, நம் அனைவரின் மனதையும் நெகிழ வைக்க, கல்மனதையும் கனிய வைக்க இதோ கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு பாட வருகின்றார் வாசுகி கண்ணப்பன். ஆலய மணி ஓசை கேட்குதம்மா, கேட்குதம்மா. ஆலய மணி ஓசை கேட்குதம்மா, கேட்குதம்மா. ஆண்டவன் குரல் நம்மை அழைக்குதம்மா, அழைக்குதம்மா. ஆண்டவன் குரல் நம்மை அழைக்குதம்மா, அழைக்குதம்மா. ஆலய மணி ஓசை கேட்குதம்மா, கேட்குதம்மா. ஆண்டவன் குரல் நம்மை அழைக்குதம்மா, அழைக்குதம்மா. ஆலய மணி ஓசை கேட்குதம்மா, கேட்குதம்மா. அருள்மிகும் ஜோதி ஒன்று தோன்றுதம்மா, அருள்மிகும் ஜோதி ஒன்று தோன்றுதம்மா. அம்மா அருள்மிகும் ஜோதி ஒன்று தோன்றுதம்மா. ஆறுமுகம் மதிலே காணுதம்மா, காணுதம்மா. அருள்மிகும் ஜோதி ஒன்று தோன்றுதம்மா. ஆறுமுகம் மதிலே காணுதம்மா, காணுதம்மா. ஆலய மணி ஓசை கேட்குதம்மா, கேட்குதம்மா, கேட்குதம்மா. ஓராறு முகமும் ஈராறு கரமும் மறவாமல் துணை நின்றே காக்குமம்மா. ஓராறு முகமும் ஈராறு கரமும் மறவாமல் துணை நின்று காக்குமம்மா. உயிராகி உடலாகி உயர் ஞான பழமாகி, உயிராகி உடலாகி உயர் ஞான பழமாகி, உருவாகி ஆட்கொண்ட
தெய்வமம்மா தெய்வமம்மா, உயிராகி உடலாகி உயர்ஞான பழமாகி உருவாகி ஆட்கொண்ட தெய்வமம்மா தெய்வமம்மா. ஆலய மணி ஓசை கேட்குதம்மா, ஆண்டவன் குரல் நம்மை அழைக்குதம்மா. ஆலய மணி ஓசை கேட்குதம்மா. கதை கதையாங் கதை கதையாங் காரணமாம், காரணத்துள் தோன்றுவது பூரணமாம். வாருங்கள் இப்பொழுது கதையை கேளுங்கள். Good morning everybody, myself Nagadeepan from 6th A going to say a short story about 8 slices of pizza. This is a conversation between wife, husband and maid. Wife said to husband that don't put so many clothes for wash today, and husband asked why, and she said. Maid said that she won't come for 2 days, and husband asked why. Wife said she said that she is going to meet her granddaughter during Ganapati festival. Husband said okay, will not put too many clothes. Wife said shall I give her rupees 500 for Ganapati festival bonus. Husband said why, Diwali is approaching, we can give her at that time. And wife replied, oh no dear, she is poor. She is going to meet her daughter and granddaughter so that she will also feel nice. Moreover, everything has become so expensive these days. How will she be able to celebrate the festival? And husband asked, you, I don't know why you became so emotional so easily. Wife said, oh dear, don't worry. I am going to cancel today's party of ordering pizza. Why unnecessarily blow away rupees 500 on 8 pieces of stale bread? And husband said, oh wow, great, snatching pizza from us and giving to the maid. And maid returned after 3 days and got busy in mopping and dusting. Husband asked her, so how was your vacation? And the maid replied, very nice sahib, Didi had given me rupees 500 as festival bonus. And husband said, so you went to meet your daughter and also granddaughter? And maid said, yes sahib, enjoyed a lot and spread rupees 500 in 2 days time. And husband asked, really? Okay, so what did you do with that 500 rupees? And maid said all the full account of expenses incurred. Husband asked, so much in rupees 500? With surprise, he started thinking. The 8 pieces of pizza started appearing in front of his eyes, and each one of them acted as a hammer, started pricking his consciousness. For the price of 1 pizza, he started comparing the expenses his maid incurred during the visit to her daughter. The 8 pieces of pizza floating in front of his eyes, each one of them started eating his consciousness. He started comparing the expense incurred in buying 1 pizza for himself with the expenses incurred by his maid in the festivals he celebrated. First piece, dress for the child. Second piece, towards sweets. Third piece, towards offering deity to the temple. Fourth piece, towards bus fare. Fifth piece, towards doll. Sixth piece, towards bangles. Seventh piece, towards belt for the son-in-law. And eighth piece, towards copy and pencil. So far, he had observed pizza from one angle. He turned it upside down and observed how it looks from the other side. But today, his maid showed him the other side of the pizza. The 8 pieces of pizza showing him the real meaning of life. In an instant meaning of spending for life or life for spending. Thank you. Hope you all enjoyed my story. Thank you.
களஞ்சியம் என்றாலே பொக்கிஷம். பல அரிய பொக்கிஷங்களை சொல்வண்ணம் தீட்ட வருகின்றார் வில்லிசை வேந்தர் திரு காந்தி சுப்பு ஆறுமுகம் அவர்கள். பல்கலைக்களஞ்சியம் பகுதியில் உங்களுக்காக இதோ. ரசிக பெருமக்களுக்கு காந்தி சுப்பு ஆறுமுகத்தின் பணிவன்பான வணக்கம். சர்வம் சக்திமயம் அப்படிங்கிற தலைப்பில் அடியேன் எழுதிய ஒரு கவிதை. நாற்றை விதைக்கும் நடவே சக்தி, நம்மை பெறும் தாய் அவளே சக்தி, சேற்று களிமண் சிலையே சக்தி, செக்கச் சிவந்த கதிரே சக்தி, ஊற்று சுனை நீர் உயிர்ப்பே சக்தி, உதிரம் ஓடும் கதியே சக்தி, காற்றில் கரையும் உயிரே சக்தி, கதையை முடிக்கும் காலச்சக்தி, துள்ளும் பந்தின் வேகம் சக்தி, துடிக்கும் இளமை தாகம் சக்தி, அள்ளும் கவிதை அழகே சக்தி, அறிவே உலகை ஆக்கும் சக்தி, சுள்ளித்தீயில் சுடரே சக்தி, சுள்ளித்தீயின் சுடரே சக்தி, சூட்டை சுகிக்கும் சுகமே சக்தி, சூட்டை சுகிக்கும் சுகமே சக்தி, உள்ளம் உருக்கும் உணர்வே சக்தி, ஊழி காலத்தில் ஒலியே சக்தி, எதிரியை வெல்லும் மதியே சக்தி, எல்லாம் துறக்கும் மனமே சக்தி, உதவிட துடிக்கும் கரமே சக்தி, உடையா அன்பினில் உருவே சக்தி, சதையை துளைக்கும் கதையே சக்தி, சாகா சகாப்தமே பூகோள சக்தி, விதைக்குள் உறங்கும் விளைவே சக்தி, வீணை மீட்டோ விரலே சக்தி, குலுங்கும் பூமி அதிர்வே சக்தி, கோள்கள் இயங்கும் விதியே சக்தி, கலங்கிட செய்யும் கனவே சக்தி, கண்ணை மறைக்கும் பசியே சக்தி, சலங்கை காலில் சதிரே சக்தி, சர்ப்பம் மயங்கும் சுரமே சக்தி, அலங்காநல்லூர் காளை சக்தி, அடக்கும் காளை அவனும் சக்தி, அலங்காநல்லூர் காளை சக்தி, அடக்கும் காளை அவனும் சக்தி, தாய்ப்பால் சுரக்கும் தயவே சக்தி, தானாய் அருந்தும் சிசுவே சக்தி, தாய்ப்பால் சுரக்கும் தயவே சக்தி, தானாய் அருந்தும் சிசுவே சக்தி, தீப்போல் உடலின் சூடே சக்தி, தெரியா உயிரின் எரியே சக்தி, தீப்போல் உடலின் சூடே சக்தி, தெரியா உயிரில் எரியே சக்தி, வாய்ப்பாய் வளரும் வயதே சக்தி, வளர்தலை முறையில் வாழ்வே சக்தி, வாய்ப்பாய் வளரும் வயதே சக்தி, வளர்தலை முறையின் வாழ்வே சக்தி, மூத்தோர் சொல்லும் மொழியே சக்தி, முடிவில் மோனோ அதுவும் சக்தி, மூத்தோர் சொல்லும் மொழியே சக்தி, முடிவில் மோனம் அதுவும் சக்தி, எல்லாம் சக்தி எதிலும் சக்தி, இதனை பாட வைத்ததும் சக்தி, எல்லாம் சக்தி எதிலும் சக்தி, இதனை பாட வைத்ததும் சக்தி. ஓம் சக்தி. வணக்கம். அறிவுக்கல்வி நிகழ்ச்சியில் நிறைவாக நீங்கள் கேட்க இருப்பது திருவள்ளுவர் ஆத்திச்சூடி. அதை தொகுத்து வழங்கியவர் கலைமாமணி டாக்டர் செல்வம். வழங்குபவர் குழந்தை அத்துலியா. கேட்டு மகிழுங்கள். Learn what to be learnt without blemish. Knowledge improves to the extent of learning. Even if uneducated, do well to listen to the learned.
born in a noble family, detest the mean deed, since the enemy brings the fall. No friend for the one in poverty. Imperishable indeed is learning. Duty is that alone without expectation. Undeterred are those with determination. Asset among assets is the power of hearing. Great are those who achieve the unachievable. What is there to aspire beyond friendship? Earn wealth. Deeds detestable earns the evil. Don't do the needs detested by the wise. Speak not the evil about the one in his absence. Speak only the words useful or purposeful. To speak is easy for all. Equity demands not taking sides. Our offspring are assets. Knowingly speak, not untruth. To shield the self, shield from anger. Evaluate the word before you utter. Good company brings prosperity. Who keeps company while in distress? Delay not the deeds that should not be delayed. Believe not before credentials examined. Achieving greatness is purpose of birth. Friendship is not for joy alone. Even if it is great, receiving is bad. Take to noble ways for a noble life. It's a sin to forget the good done by others. Good behavior is indeed a seed for a virtue. இனிதாய் கழிந்த இன்றைய பொழுதை இங்கே